அனைவருக்கும் என்னுடைய அன்புக்கு பேர வணக்கங்கள். அத்திரிபுத்திர மகாதேஜ தத்தாத்திரிய மகாமுனிகி தஸ்தஸ்மரண மாத்திரேன சர்வ பாபி பிரமுச்சரித்தி அஞ்சநாதப்ப சம்போதம் குமாரம் பிரம்மச்சாரியம் துஷ்டகிரக விநாசி அனுமந்தம் உபாஸ்மகே ஓம் ஐங்கோரி 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 பரமேஸ்வரி ஐம் ஸ்வாஹா. அன்பர்களுக்கு என்னுடைய மூகாம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள். இந்த பதிவில் சுக்கரனுடைய அமைப்பில் சுக்கரன் சனி நட்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த சுக்கரனுடைய சனி சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னா, யாருடைய ஜாதகத்திலெல்லாம் சுக்கரன் சனி சேர்க்கை நடக்குது அப்படின்னா இந்த பலன்களெல்லாம் கிடைக்கும். ஒன்று. ரெண்டாவது, இந்த சுக்கரனுடைய சனி சேர்க்கை வந்து உங்களுடைய தசாபக்தியிலும் நல்லா இருந்து ஜாதக கட்டத்தில் எந்த தோஷங்கள் சம்மந்தப்பட்ட அமைப்புகள்லாம் இருந்தும் சனி சுக்கரனுடைய சனி சேர்க்கை நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மாற்றம் கிடைக்கும். ஸோ சுக்கரனுடைய சனி சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னா எந்த மாதிரியான யோகங்கள்லாம் கிடைக்குங்கிறதையும் இந்த பதிவில் சொல்கிறேன். வீடியோக்குள்ளே பொறுத்தவரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த பதிவில் காலை 8 மணிக்கு மாலை 6 மணிக்கு உங்களை வந்தடையும். இது வந்து சுக்கரன் மற்றும் சனி வந்து பார்த்திங்கன்னா அள்ளி கொடுக்கக்கூடிய ராசிகள்னு பேர், அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகங்கள்னு பேர். சுக்கரன் கொடுத்தாலும் அள்ளி கொடுக்கும், சனி கொடுத்தாலும் அள்ளி கொடுக்கும். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அள்ளி கொடுக்கக்கூடிய ராசிகள். இந்த ராசிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது என்ன அப்படின்னா, கிரகமாக ராசியான்னு பார்க்கும்பொழுது இந்த சுக்கரனுடைய வீடும் சனியனுடைய வீடிலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்சிநாதனில் சுபகிரகங்கள்லாம் சேர்ந்துச்சு அப்படின்னா நல்ல மாற்றத்தை, மிகப்பெரிய மாற்றத்தெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த நவகிரகங்கள் இரு பெரும் தூணாக விளங்கி ஒரு ஜாதகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது. இது எங்களுடைய இடமாற்றம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நவகிரகத்தினுடைய சர்க்கிளில் மிக முக்கியமானதாக ஒன்று. சுக்கரன் மற்றும் சனி பகவான் வந்து ரொம்ப மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார். அது மட்டும் இல்லாமல் சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா வந்து செல்வம், செழிப்பு, ஆடம்பரம், ஐஸ்வர்யம், இப்படி பலவிதமான விஷயங்களுக்கெல்லாம் லெக்ஸூரியான லைஃப், இது எல்லாத்தையும் மாற்றி கொடுக்குறவர் வந்து பார்த்திங்கன்னா சுக்கர பகவான் தான். கடின உழைப்பு, உண்மைக்கு கடவுளான நீதிமான் சனி பகவானாக விளங்கக்கூடியவன், தர்ம கர்மாதிபதி, இவர்களுக்கு இடமாற்றம் வந்து மிக முக்கியமாக சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த இரண்டு கிரகங்களும் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா வக்கர நிவர்த்தி அடைந்தது. அது மட்டுமல்லாமல் இதனுடைய தாக்கம் வந்து வக்கர நிவர்த்தி அடைந்தது மட்டுமல்லாமல் திருப்பி அவங்களுடைய நிலைக்கு நகரணும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது சனி சுக்கரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகர ராசி. இந்த மகர ராசிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் சனி சுக்கரனுடைய அமைப்பு போயிட்டு இருந்ததுன்னா அதேமாதிரி திடீரென்று எதிர்பார நேரத்தில் பணவரவுகள் சம்மந்தப்பட்ட விஷயம், அதேமாதிரி செலவுகள் குறைந்த சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம், தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் நீங்கி உங்கள் தடைகள் எல்லாம் நீங்கி முன்னேற்ற பாதையை நோக்கி நகரும். அது மட்டும் இல்லாமல் நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு உச்சகட்ட முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது தான் இந்த சனிச்சுக்கரனுடைய சேர்க்கை. உங்கள் ஜாதகத்தில் மகராசிக்காரர்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கடுத்து வரக்கூடிய ராசி மிதுன ராசி. தீபாவளிக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த ராஜயோகங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது ரெண்டு உங்களுக்கு இருக்குது. இரண்டு கிரகங்களுடைய மாற்றத்தால் உங்களுக்கு வந்து நல்ல மாற்றம் கிடைக்க போகின்றது. பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சட்டம், இந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிக்கலாக இருந்தாலும் அனைத்து காரியங்கள் தடையெல்லாம் நீங்கிவிடும். நிதி சம்பந்தமான விஷயங்களில் மிகப்பெரிய முன்னேற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. உறவினர்களுடைய மகிழ்ச்சி அதிகரிக்கும். வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பெயர், உங்களுடைய மனைவியால் வந்து பார்த்திங்கன்னா அந்த யோகம், அதிர்ஷ்டம் இதெல்லாம் கண்டிப்பாக உருவாக போகுது. பணவரிவில் கண்டிப்பாக எந்த குறைவும் இல்லாமல் நல்லாயிருக்கும் அந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு. இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சனி ப்ளஸ் சுக்கரனுடைய தசாபுக்தி உங்களுக்கு நடந்துகிட்ருக்கான்னு பாருங்கள், அதுவும் ரொம்ப மிக முக்கியம். அடுத்த வரக்கூடிய ராசிக்காரர்கள் வந்து ரிஷப ராசிக்காரர்கள். வாழ்க்கையில் இதுவரை இந்த சிக்கல்கள் அனைத்தும் உங்களுக்கு மெல்ல இதுக்கு மேலே நீங்க போகுது. கடின உழைப்பு உங்களுக்கு அதீத பலன்களை எல்லாம் பெற்றுத்தரப்போகுது. சனி பகவானால் உங்களுடைய செல்வங்கள் வந்து அதிகரிக்கப் போகுது. சுக்கர பகவானை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பணம் தடை அப்படிங்கிற விஷயம்லாம் உங்களுக்கு மாற்றி கொடுப்பார். நிலவில் இருந்த வழக்குகள் அனைத்தும் எல்லாமே உங்களுக்கு நிறைவடையக்கூடிய அமைப்பு. சில நேரங்களில் சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அது கண்டிப்பாக அது நிலைத்து நிற்காது, கவலைப்பட வேண்டாம். அது எவ்வளோ உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுத்துருந்தாலும், எவ்வளோ பிரச்சனைகளை கொடுத்துருந்தாலும் அது பனி போல் விலகி போயிடும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மேஷராசி. இந்த மேஷராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான பலன்களை எல்லாம் இந்த காலகட்டத்தில் தரக்கூடிய ஒரு காலகட்டம். எதிர்பாராத நேரத்தில் அதிர்ஷ்டம் கொட்டக்கூடியது. பணவரவு அதே மாதிரி நல்லாயிருக்கும். கடின உழைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எப்பவுமே யோகம் நல்லபடியாக வேலை செய்யணும்னா கடின உழைப்பு கண்டிப்பாக தேவை. வேலை செய்யும் இடத்துல பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் எல்லாம் கண்டிப்பாக உண்டு. புதிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களை தேடி வருவது மட்டுமல்லாமல் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் விலகி நல்ல லாபம் கிடைக்குங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். அப்போது இந்த மகரம், அதுக்கப்புறம் வரக்கூடிய ரிஷபம், மேஷம் ப்ளஸ் மிக முக்கியமாக சொல்லக்கூடிய ராசி மிதுன ராசி, மகர ராசி. இந்த ராசிக்காரர்கள் எல்லாம் மகரம், மிதுனம், மேஷம், ரிஷபம் இந்த 4 ராசிக்காரர்களுக்குமே
இந்த சனி சுக்கரனால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் கண்டிப்பாக வர இருக்குது. ஸோ இந்த மாற்றம் வருது அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணணும், ஷுட் பி ப்ரிப்பேர்டுன்னு சொல்லுவாங்க. ப்ரிப்பேர்டாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த தசைகள் நல்லபடியாக வேலை செய்யும். ப்ரிப்பேர்னா எந்த மாதிரி விசேஷம் அப்படிங்கன்னா, சனி சுக்கரன் வந்தாவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நட்பு ரீதியாக வேலை செய்யக்கூடியது, அதாவது ரொம்ப பரம க்ளோஸ்னு சொல்கிறது. அப்போது இது விட்டு கொடுக்காது, அது இது விட்டு கொடுக்காது, தப்பு செய்தாலும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு கிரகங்களாக இது இருக்கும். அப்போ இந்த அனுசரித்து போகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று லைஃப்பில். அப்போது விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் தான் லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ இந்த சனி சுக்கரன் காம்பினேஷன் யாருடைய வாழ்க்கையில் இருக்கோ கண்டிப்பாக பாருங்கள், ஒன்று வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்மகனுக்கோ இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கோ யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்தா தான் இந்த அமைப்பு வந்து நல்லாயிருக்கும். ஆனால் அந்த பேர் நல்லாயிருக்கும், ஃப்ரெண்டாக இருக்கும், நட்பாக இருக்கும். இதை கணவனுக்கோ மனைவிக்கோ இல்லை உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கோ கண்டிப்பாக யாராவது ஒருத்தருடைய அந்த காம்பினேஷன் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தியாகி நல்ல மாற்றத்தை கொடுக்கும். பொதுவாக சனி வந்துருச்சு அப்படின்னாவே பயப்பட வேண்டாம். மற்ற கிரகங்களை போல தான் நான் ஏற்கனவே சொன்னாவே மற்ற கிரகங்களை போல தான் சனி கிரகம். என்ன, சனி கிரகம் வந்து கொஞ்சம் காரம் உப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி, மிளகாயினுடைய காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி, இப்படி காரம் தூண் சம்மந்தப்பட்டது அதிகமாக இருக்கிறது சனி பகவான். அதனால் அந்த சனியை வந்து வலுப்படுத்த வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தர்மம். அதுக்கு பேர் தான் தர்மகர்மாதிபதினு பேர். அப்போது சனியை வலுப்படுத்துவதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நிறைய தான தர்மங்களை செஞ்சுக்கிட்டே வரணும். எந்த மாதிரியான தான தர்மங்கள் அப்படின்னா, யாருக்கு செய்ய வேண்டியது ஒன்று இருக்குது, பேருக்காக செய்வது தர்மம் அல்ல. உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பிறந்த கோவில்லையோ உங்கள் ஜென்ம நட்சத்திர கோவில்லையோ இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்லையோ கண்டிப்பாக சனிக்கிழமை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய அன்னதானங்களை நிறையா பண்ணுங்கள். டெய்லி நைட்டு படுத்துக்கும்போது உங்கள் தலையணை கீழே எல்லை வச்சுக்கோங்க. எல்லை வச்சு படுத்துட்டு அடுத்த கருப்பு துணியில் எல்லை முடித்து கட்டி வச்சுருங்க. அடுத்த நாள் காலையில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமைக்கிறீங்களே அந்த சாப்பாட்டில் இந்த எல்லை கலந்து நல்லெண்ணெய் கலந்து அந்த காகத்தை கொண்டு போய் வச்சுட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு சனியினால் ஏற்படக்கூடிய அவயோகங்கள் அதாவது தீமைகளால் எல்லாமே உங்களுக்கு வேறறுக்கப்படும். அதே மாதிரி சுக்கரன்னா இனிப்பு. இப்போ சுக்கரதசை நடக்குது அப்படின்னா நிறைய இனிப்புகளை நிறைய தானங்கள் கொடுங்க. நிறைய இனிப்புகள் தானம் கொடுக்க நீங்கள் சாப்பிட்றது இல்லை. நிறைய குழந்தைகளுக்கு ஸ்வீட்டு, சாக்லேட்டு, பேனா, பென்சில், சுக்கரனுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பொன் பொருள், நகை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு எல்லாமே திருமணம் செய்து கொடுப்பது, இல்லாதவங்களுக்கு உதவி செய்வது, இதில் ரெண்டு காம்பினேஷன் இருக்குது. பொன் பொருள் டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது சனியும் மகிழ்கின்றான், தானமாக போகுது. அப்போ இல்லாதவங்களுக்கு உதவி செய்வது, கல்யாணமே வைக்கிறது, குழந்தைகளுடைய படிப்பு செலவு ஏற்றுக்கிறது, உடல் ஊனமற்றவர்களுக்கு வந்து உதவி செய்வது, அனாதை பிணங்களுக்கு வந்து ஈமச்சடங்குகள் செய்வது, அப்புறம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வயதானவர்களுக்கு வந்து மருந்து மாத்திரைகளை வாங்கி கொடுப்பது, இப்படி எல்லா விஷயங்களும் கேர் பண்ணி இந்த சனி சுக்கரனுடைய காம்பினேஷன் யார் கொண்டு வராங்களோ அவங்களுடைய ஜாதகத்தில் இந்த மாதிரி அமைப்புகளாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நட்பவி 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 நல்லதே நடக்கட்டும். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹா.